இது வாய்ஸ் கீபோர்ட் வெறி இணையதளத்தின் பெண்கள் மீது நடக்கும் வன்முறை டபிள்யூசிசியின் தமிழ் வெபினார் சீரீஸின் மூன்றாம் பகுதி. நான் மங்களேஸ்வரி சுப்பிரமணியம், டபிள்யூசிசியின் சர்வீஸ் மேனேஜர். டபிள்யூசிசி பார்த்தீங்கன்னா வீட்டு வன்முறை, பாலியல் வன்முறையில பாதிக்கப்படும் பெண்கள் குழந்தைங்களுக்கு உதவும் ஒரு நிலையம். எங்களை பத்தி மேற்கொண்டு தெரிய விருப்பப்பட்டீங்கன்னா WCCPenang.org என்ற அகப்பக்கத்தில் பெறலாம். இணையதளத்துல நடக்கிற வன்முறை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. அவங்க நிஜ வாழ்க்கையில வந்து என்ன நடக்குதோ அதோட பிரதிபலிப்பு தான் இணையதளம். எப்படின்னா ஆன்லைன் கான்சிக்வன்சஸ் மீன் ஆன்லைன் ஆக்ஷன் ஹேஸ் ஆஃப்லைன் கான்சிக்வன்சஸ். எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸா ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க, ஒரு 20 வயசு பொண்ணு அவங்களோட கூட வேலை செய்யற அந்நிய நாட்டு தொழிலாளர் கூட ஒரு டிக்டாக் வீடியோ செஞ்சு போட்டாங்க. அந்த டிக்டாக் வீடியோ வந்து எஃபியில இன்னொரு நபர் தூண்டுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்ல நிறைய பேர் ஹராஸ்மெண்ட் பண்ணனால அந்த ஹராஸ்மெண்ட் தாங்க முடியாம அந்த பெண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து நம்ம கேள்விப்பட்ட கேசஸ். ஆனா இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம செவிக்கவும் வராம இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் ஒரு கடந்த ஒரு 4-5 மாசத்துக்கு முன்ன ஒரு 21 வயசு பெண்மணி அவங்கள பத்தி ஒரு வதந்தி பரப்புனாங்க. அதாவது ஒருத்தரை காதலிச்சுட்டு அப்புறம் அந்த உறவு முடிஞ்ச அவங்க ஏமாத்திட்டாங்க. அதனால வந்து மன வருத்தத்துல அந்த ஆண்மகன் வந்து அவரு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாரு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த நியூஸை பார்த்து நிறைய பேர் அவங்களுக்கு மெசேஜஸ் அனுப்பிட்டு அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த ஹராஸ்மெண்ட் தாங்க முடியாம இந்த பெண்மணியும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் கால் ஆகிற பெண்கள் வந்து மோஸ்ட்லி ஒன்று லேட் டீன்ஸ் இல்லைன்னா ஏர்லி 20s உள்ள வயசுல உள்ள பெண்களாக தான் இருக்காங்க பெரும்பாலும். அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொரலேட்ஸ் வித் குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன சொல்றதுன்னா 18-24 வயசு வரைக்கும் பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் வன்முறைக்கு வந்து ஒன்னும் வல்னரபிளா இருக்காங்க. அண்ட் ஆராய்ச்சி மூலமா கூட என்ன சொல்றதுன்னா ஆண்களை விட பெண்கள் தான் ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்க்கு இன்னும் ஜாஸ்தி ஆள் ஆகுறாங்க. அண்ட் அந்த பெண்கள் மீது அந்த ஹராஸ்மெண்ட் நடக்கும் போது அதுல வந்து பாலியல் தற்பரியம் உள்ளதா தான் மோஸ்ட்லி இருக்கும், அதாவது செக்ஷுவல் கொனோட்டேஷனோட. வித் திஸ் நோட் இன்னைக்கே நம்ம கூட மொத பேச்சாளர் திரு கலைவாணன் மூர்த்தி இருக்காரு. இவரு மலையா பல்கலைக்கழகத்தோட பட்டதாரி. கடந்த 2 வருடங்களாக டெபியூட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா பணிபுரிந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. டெபியூட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இனிமே நம்ம வந்து ஷார்ட்டமா டிபிபின்னு சொல்வோம். ஐபிடி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ற கேம்பெயின்லயும் நேஷனல் கோஆர்டினேட்டரா இருக்காரு. அவர் மாணவராக இருக்கும் போதே பல நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் ஃபோரம்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. வணக்கம் கலை, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மங்களே, சிறப்பாக இருக்கின்றேன். ஓகே, நன்றி உங்க டைம் எங்களுக்காக ஒதுக்கி வச்சு இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங். அடுத்தது வந்து நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு முகம் தான். இவங்க வெபினார் 1ல வந்து நம்மளுக்கு பேச்சாளராக இருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, ஜனார்தனி ஆறுமுகம். இவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். கடந்த அட்லீஸ்ட் 15 வருடங்களாக தீவிரமா பெண்கள் மீது நடக்கும் குழந்தைகள் மீது நடக்கும் வன்முறையில ஆராய்ச்சியில இறங்கி அதுல சேவைகளை செய்து கொண்டு வந்துருக்காங்க. நேஷனல் லெவல் மட்டும் இல்லாம குளோபலி நடக்கிற கேம்பெயின்ஸ் எல்லாம் அவங்களோட ஈடுபாடு இருக்கு. வணக்கம் ஜனா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மகளே, நான் நல்லா இருக்கேன். மீட்டிங் கூட வந்ததுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ஓகே ஜனா, முத உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்க போறேன். பிகாஸ் முத நான் சொன்ன மாதிரி இந்த இணையதளத்து வன்முறை வந்து இது மலேசியாக்கு மட்டும் ஒரு விஷயம் இல்லை, இது உலக ரீதியில வந்து பரவலான ஒரு விஷயம். ஸோ உலக ரீதியில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு இந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்றதுக்கு? என்ன மாதிரி குளோபல் கேம்பெயின்ஸ் வேற நடந்துட்டு இருக்கு, குறிப்பா இந்த இணையதள வன்முறையை அட்ரஸ் பண்றதுக்கு? ரொம்ப நன்றி மங்களே. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராட் பிக்சர் நான் உங்களுக்கு ப்ரிசென்ட் பண்ணுறேன். இந்த இஷ்யூவை வந்து ஒரு ஒரு பெண்களுக்கு நடக்கிற வன்முறையாக வந்து மெயினாக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் அசோசியேஷன் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் கம்யூனிகேஷன். ஸோ அவங்க வந்து 2006 வந்து டேக் பேக் த டெக் அப்படின்ட்டு ஒரு கேம்பெயினை ஆரம்பித்தாங்க. அவங்க இந்த கேம்பெயினை ஆரம்பித்த நோக்கம் என்னன்னாக்கா பெண்களுக்கு நடக்கிற வன்முறை, அதாவது இன்டர்நெட் மூலியமா இல்லை மொபைல் ஃபோன் மூலியமா
நடக்கிற வன்முறையை வந்து அழகா ஆராய்ச்சி செய்து அதுக்கு மேல வந்து அவங்க வந்து நிறைய வந்து சஜஷன் அரசாங்கத்துங்களுக்கு குளோபல் லெவல் வரைக்கும் அவங்க வந்து நிறைய ரிசர்ச்சும் ஃபைண்டிங்ஸும் வந்து சேனல் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அவங்க செஞ்சிருக்காங்கனாக்கா குளோபல் லெவலில் வந்து அரசாங்கங்க யுஎன் வரைக்கும் நிறைய மாற்றங்க கொண்டுட்டு வரணும்ட்டு, அதாவது போதளவான ப்ரொடெக்ஷன் பெண்களுக்கு வந்து உருவாக்கணும்ட்டு அவங்க இதை செஞ்சிருக்காங்க. அந்த ரீதியில தான் மலேசியாவுக்கு வந்து 2010-2011 வந்து நான் வந்து அவங்களோட கேம்பெயின்ல வந்து எனக்கு ஈடுபாடு இருந்தது. ஸோ மலேசியாவில் வந்து 2010 நம்ம வந்து பெண்களுக்கு நடக்கிற வயலன்ஸ் ஆன்லைன்ல வந்து நம்ம ஒரு மேப்ல வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மேப் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ யார் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா அதை செக் பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ ரீஜனல்னு பார்க்க போனாக்கா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பெண்கள் உரிமை நிலையம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா அவங்க வந்து ஸ்ரீலங்கன் போலீஸ்க்கு வந்து எப்படி ஆன்லைன் வயலன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் செய்கிறது, அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு அவங்க கூட இணைந்து இந்த டாக்குமெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. January 2020 தான் அவங்க வந்து இதை வெளியாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முன்னேற்றவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு வழிகாட்டி. ஏன்னாக்கா மலேசியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்க நம்ம வந்து இணைந்து போலீஸ் கூடயோ இல்லை டிபிபிஸ் ஆஃபீஸ் ஏஜி சேம்பர்ஸ் கூடயோ இல்லை ஈவன் எஸ்கேஎம்எம் கூட செஞ்சோம்னாக்கா நிறைய முன்னேற்றம் வந்து நம்ம காணலாம். சிறப்பாக சொன்னீங்க ரஜனா. ஒரு பக்கம் வந்து இது இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு விஷயம் இல்லை, 2006 இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வன்முறையை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் வந்து 2010 பதிவாக்கப்பட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் வந்து ஒரு லாங் டேர்மான ஒரு ப்ரொசஸ் இது, ஆக்சுவலி ஒரு லாங் டேர்மாக இதை ஓடிட்டு இருக்கு, இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது, லைக் ஒரு இயக்கம் வந்து ஸ்ரீலங்கால போலீஸோட இணைஞ்சு இந்த ஒரு சர்வைவர் சென்ட்ரிக் எஸ்ஓபி, அதாவது அந்த இந்த மாதிரி கேசஸ் நடக்கும் போது அதோட சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சு எப்படி ஒரு சர்வைவரை ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி கேசஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு எஸ்ஓபி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங், பட் இட்ஸ் சம்திங் டு பி அப்ளாட் ஆஃப். அண்ட் இந்த வகையில் பார்த்தோம்னா 2 முன்னையே நம்ம வந்து பிடிஆர்எம் அண்ட் எஸ்கேஎம்எம் கிட்ட பேசியிருந்தோம். ஸோ பேசிக்கலி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்ன விஷயம் வந்து அவங்க செய்கிறாங்க, இந்த சர்வைவர் வந்து அவங்களோட அந்த ப்ரொசஸ் வந்து ஈஸி இப்போ ஸ்மூதன் படுத்துறதுக்கு. ஆனால் குறிப்பாக அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரெண்டு படத்துலையும், லைக் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச கையோட அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து டிபிபிட்ட தான் கொடுப்போம், டிபிபி தான் அவர் டிசைட் பண்ணுவாங்க அந்த கேஸ் தசை எப்படி அதை சார்ஜ் பண்ணுறதா இல்லையானு. ஸோ அதனால நம்ம கூட இப்போ ஒரு டிபிபி இருக்காரு, ஸோ திரு கலை அவர்கள். ஸோ கலை சொல்லுங்க, டிபிபினா யாரு, அவங்க ரோல் என்ன? ஓகே சரி, டெபுட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவோம் டிபிபினா. தமிழில் சொல்லும் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு பொது வழக்கறிஞர் சொல்லலாம், வாதிடர் கூட சொல்லலாம். நமது அரசியலமைப்பு சட்டம், அதாவது ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தின் கீழே வந்து, அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே வந்து Article 145(3) வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறவர்கள்னா ஒரு நபர் மேலே வந்து கிரிமினல் ஒஃபென்ஸ் தொடுக்க முடியும் அப்படின்னு வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. இதே விஷயம்னா வந்து நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தின் கீழே வந்து Section 376 அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்தீங்கன்னா, நமது அட்டர்னி ஜெனரல்னா வந்து இந்த நாட்டில் வந்து பெகுவம் நிகரன் சொல்லக்கூடிய அவர் தான் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருப்பார், அதாவது பிண்டாக்கோ ராயன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிண்டாக்கோ ராய பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கக்கூடிய இவர் வந்து அனைத்து கேசஸும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து எங்களை மாதிரி ஒரு டெபுட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அவருடைய அந்த பவர்ஸை வந்து நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ போலீஸ் மற்ற இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் எஸ்கேஎம்எம்மாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஏஜென்சிஸாக இருக்கட்டும், அவங்க அவங்களுடைய அந்த விசாரணைகளை எல்லாம் முடித்த பிறகு, அந்த தடயங்கள்லாம் அவங்க வந்து சேகரித்த பிறகு நமக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அந்த விசாரணை பேப்பர், இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த விசாரணை அறிக்கையை வந்து நமக்கு கொடுப்பாங்க.
அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்ப்போம், ஸ்டடி பண்ணுவோம், அதுல உள்ளுக்கு வந்து ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றதா, அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் அதுல வந்து அதுக்கான அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான தடயங்கள்லாம் அதுல வந்து சேகரிக்கப்பட்டிருக்கின்றதா, சரியாக செஞ்சிருக்காங்களான்னு பார்த்த பிறகு அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த அக்யூஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அவரை வந்து சார்ஜ் பண்ணலாமா, கோர்ட்ல சார்ஜ் பண்ண முடியுமா முடியாதா என்ற ஒரு அரஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை நம்ம வந்து பிறப்பிப்போம். அந்த ஒரு சூழ்நிலையில வந்து ஏதாச்சும் தடயங்கள் சரியில்லை, இன்னும் சில விஷயங்கள் வந்து கூடுதலாக போலீஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா அது நம்ம வந்து அங்க வந்து சொல்லுவோம், அதாவது நீங்க இந்த விஷயங்களை சேகரித்து கொண்டு வாருங்கள், வந்த பிறகு மீண்டும் பரிசீலனை செய்வோம், அதை வந்து அவங்கள சார்ஜ் பண்ணலாமா வேண்டாமா என்று. அப்ப போலீஸ் வந்து அதுக்கான நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்த பிறகு கோர்ட்ல வந்து சார்ஜ் பண்ணும் பொழுது, நம்ம வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கும் பொழுது அந்த குற்றவாளியை வந்து சார்ஜ் பண்ண பிறகு அவங்க குற்றத்தை ஒத்துக்கொண்டார்களே ஆனால் அதுக்கு ஏற்ற தண்டனை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்க வேண்டும். தண்டனை கொடுப்பது வந்து கோர்ட் இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட்டா இருக்கட்டும், செஷன்ஸ் நீதிபதியா இருக்கட்டும், இல்ல ஹைகோர்ட் இருக்கக்கூடிய ஜட்ஜா இருக்கட்டும், அவங்க தான் வந்து அந்த தண்டனையை வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து அதுக்கு ஏத்த தண்டனையை நம்ம வந்து பரிசீலனை செய்வோம். அதே சமயத்துல அவங்க குற்றத்தை ஏத்துக்கொள்ளவில்லை என்றால் அவங்க வந்து நித்த விசாரத்துக்கும் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரையல் என்று அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கோட்ரூ பண்ணுவோம். அதுல வந்து எஸ் எ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கக்கூடிய நாங்கள் சாட்சிகள்லாம் கூப்பிட்டு, ஆதாரங்கள்லாம் கூப்பிட்டு, தடயங்கள்லாம் வந்து பதிவு பண்ணி இவர் தான் அந்த குற்றத்தை செய்தார் என்று வாதிடுவோம். அந்த ஒரு ப்ராசஸ் தான். ஸோ டெபுட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்றால் அதான் அரசு தரப்பு பொது வழக்கறிஞர் பொது வாதிடர் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பொது மக்கள் கூட இன்ட்ராக்ஷன் எப்போ வரும்னா, ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, ஸோ அவங்க தரப்புல வாதாட நீங்க தான் வந்து அவங்க தரப்புல வந்து சார்பாக வாதாடுவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது அந்த கம்ப்ளைண்ட்னு சொல்லக்கூடிய அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது போலீஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு நமக்கு கொடுக்கும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அதை வைத்துக்கொண்டு இவர் தான் இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாதிடுவோம். ஓகே, மோத அவங்க ஜன சொல்லியிருந்தாங்க பாருங்க, உலக ஆவில பல மாற்றங்கள் செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க சட்ட ரீதியில, சரி இந்த இணையதளத்து வன்முறையை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு. ஸோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சட்டங்கள் இருக்கு இந்த வன்முறையை அட்ரஸ் பண்றதுக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் ஒருத்தவங்க செஞ்சா வந்து அது சட்ட ரீதியில தண்டிக்கப்படுவாங்க இணையதளத்துல, அதோட பனிஷ்மெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும்? தனிப்பட்ட ரீதியில வந்து நமக்கு ஒரு சட்டம் கிடையாது, ஆனால் இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டம் அதாவது பினல் கோட் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டத்துல வந்து சில அந்த சட்டங்கள்லாம் இருக்கின்றது, சில செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு செக்ஷன் 509 என்ற ஒரு செக்ஷன் எடுத்துக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து ஒரு வேர்ட்ஸ் கெஸ்டர் மூலியமாகவோ இல்ல ஏதோ ஒரு ரூபத்தின் வாயிலாக வந்து ஒரு நபருக்கு, அது பெண்ணாகவும் இருக்கலாம் அது ஆணாகவும் இருக்கலாம், ஆனால் பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த மாடஸ்டி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த பெண்ணியம் அந்த பெண் தன்மையை வந்து நிலைக்குளிய வைக்கக்கூடிய வார்த்தைகள் தகாத வார்த்தைகளை பாய்க்கும் பொழுது இவங்க வந்து இந்த இந்த செக்ஷன் கீழே வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம். கெஸ்டர் ஆர் வேர்ட்ஸ் தட் இன்டென்ட் ஆர் இன்சல்ட் த மாடஸ்டி ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குற்றங்கள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா கூட ஃபைன் வந்து அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதை தவிர வந்து சில வயலன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்ம பிசிக்கலா நம்ம வந்து ஈஸியா நம்ம பார்த்துருவோம், பட் ஆன்லைன்ல வந்து எப்படி வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா த்ரெட் மூலியமா வருகிறது, வார்த்தைகள் மூலியமாகவும் த்ரெட் மூலியமா அவங்க வந்து பண்றாங்க. இது ஏதோ ஒரு வகையில வந்து ஒப்சீன் அதாவது ஆபாசமான வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்ல பிக்சர்ஸா இருக்கட்டும் வீடியோஸா இருக்கட்டும், இதை வந்து அவங்க ஷேர் பண்ண மூலியமா அவங்க வந்து மிரட்டுறாங்க. ஸோ இந்த மிரட்டல் அந்த கிரிமினல் இன்டிமிடேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மிரட்டலுக்கு கூட செக்ஷன் 546 அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் மூலியமாக அவங்க வந்து இந்த விஷயங்களை செய்யும் பொழுது செக்ஷன் 507 வந்து உள்ளுக்கு வருகின்றது. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக 506 வந்து அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு இடங்கள் போட்டிருக்காங்க. அதாவது அந்த வார்த்தைகள் வந்து ஒரு பெண்ணுடைய கற்புக்கு களங்கத்தை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகளுக்கு, அதுக்கும் வந்து அதிகபட்ச தண்டனையாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை
பரிசீலிக்கப்படுகின்றது. ஸோ இது வந்து பீனல் கோட்ல இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ். அதே சமயத்தில் கடந்த வெபினார்ல கூட நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம எஸ்கேஎம்எம் கீழே இயங்கக்கூடிய கம்யூனிகேஷன் மல்டிமீடியா ஆக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 233 இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகாத விஷயங்கள், அதாவது ஒரு பர்சனை வந்து நம்ம ஒப்சீன் வீடியோஸோ பிக்சர்ஸை வந்து அனுப்புறதோ, இல்லைனா வந்து ஏதாச்சும் தகாத பொய்யான விஷயங்களை வந்து பரப்புறதோ, இல்லை ஒஃபென்சிவான கருத்துக்களை வெளியிடுவதோ, இன்டீசனா சில வார்த்தைகளை பாய்ப்பதோ இல்லை பேசுவதோ உச்சரிப்பதோ, இந்த விஷயங்கள்லாம் வந்து செக்ஷன் 233 கீழே வந்து நம்ம வந்து அவங்களை சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏறக்குறைய 50,000 வெள்ளி வரைக்கும் ஃபைன் இருக்கின்றது, ஏறக்குறைய ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. ஆனா இதே சமயத்துல முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2017 வந்து செக்ஷுவல் ஒஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஆக்ட், புதிய ஆக்ட் வந்து இதுல வந்து அரசாங்கம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க பார்லிமெண்ட்ல. ஸோ இந்த புதிய ஆக்ட்ல பாத்தீங்கன்னா குறிப்பாக எந்த ஒரு ஆக்ட்லயும் அந்த விஷயம் நம்ம வந்து அவங்க வந்து பதிவு பண்ணவில்லை. புதிய ஆக்ட்னால சோசியல் மீடியா என்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே அடங்கியிருக்கிறது. அந்த சோசியல் மீடியா மூலியமாக ஆன்லைன் குரூமிங், அதாவது ஒரு சைல்டு, அதாவது 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆணாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் கண்டென்ட் கொண்டுள்ள வார்த்தைகளையோ இல்லை பேச்சுகளை பேசும் பொழுது அவங்களை வந்து இந்த செக்ஷன் 12 கீழே வந்து சார்ஜ் பண்ணலாம், அதாவது இந்த புதிய ஆக்ட் கீழே சார்ஜ் பண்ணலாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கின்றது, அவங்களுக்கு சிப்பாட் என்று சொல்லக்கூடிய விப்பிங் கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது வந்து ஜெனரலான சில லாஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கா சில்ட்ரன் சொல்லும் பொழுது இந்த செக்ஷுவல் ஆஃபென்சஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் ஆக்ட் வந்து குறிப்பாக இந்த ஆன்லைன் குரூமிங் வந்து அட்ரஸ் பண்றாங்க. நன்றி கலை, ஏன்னா ரொம்ப தெளிவான விளக்கங்கள். அண்ட் நீங்க ஆக்சுவலி சொன்ன ஒரு ஹோலிஸ்டிக்கா முழுசா நீங்க காப்பீட்டீங்க, மேற்கொண்டு கேள்வி கேட்காத மாதிரி. ஓகே, சோ மறுபடியும் நான் ஜனாக்கு போறேன். அப்படின்னா சோ ஜனா, இப்ப சட்டம் கலையை ஒரு ஷேர் பண்ண மாதிரி சட்டம் வந்து ஒரு பக்கம் அவங்க வேலை செய்யறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசஸ் இருந்தாலும் சரி, அந்த கோர்ட் ட்ரையல் ப்ரொசஸ் இருந்தாலும் சரி, இட் ஆல் டேக் சம் டைம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சர்வைவர் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க? ரொம்ப நன்றி மந்தே. ஐ திங்க் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறது வந்து ரொம்ப முக்கியம், பிகாஸ் அந்த சர்வைவர்க்கு திருப்பி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா அவங்களோட சூழ்நிலை வந்து நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து சில லெவல்ஸை வந்து அவங்க வந்து தடைகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, பேரியர்ஸ். நம்பர் ஒன் வந்து அவங்க அந்த போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சதும் ஓகே, அவங்க சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து அவங்க நிறைய சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க, சைக்கோ சோஷியல் சப்போர்ட், அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்து ஃபேமிலிட்டேருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாதுகாப்பும் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கலனா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் வர்றதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து சொசைட்டல் ரீதியாக வந்து விக்டம் பிளேமிங், அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்களே அவங்க அவங்கனால தான் இது நடந்ததுன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதாவது இப்போ மலேசியாவில் இருக்கிற சூழ்நிலை நடந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்குது, நிறைய தடங்கல்கள் இருக்குது. அதை வந்து மீண்டு போகிறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறையா நிறையா ஊக்கம் கொடுக்கணும், சொசைட்டி வந்து சொல்லணும் இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிறது வந்து தவறு, பெண்கள் வந்து அவங்க காரணம் இல்லை இந்த இந்த கொடுமை அவங்களுக்கு நடக்கிறது, இது வந்து ஒரு கொடுமை ஒரு வன்முறை, அது வந்து கிளியர்லியாக சொசைட்டி வந்து காமிக்கணும், செயல்லையோ அவங்க நடத்தையிலையோ இல்லை கேம்பெயின்ஸ் மூலயமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நேஷ்னல் லெவல், அப்போ திரு கலை சொன்ன மாதிரி லாஸ் வந்து ஸ்பெசிஃபிக் இனஃபா இல்லை. ஓகே, விமன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக அந்த லாஸ் இருக்கணும், அவங்களுக்கு வந்து கிளியர்லியாக தெரியணும், ஓகே நான் இது இந்த லா கீழே போனாக்கா இது இதுதான் என்னோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா அவங்க இருக்கிற சூழ்நிலையில் அவங்க ஒரு ஒரு பாதிப்பு அடைஞ்சனால அவங்களால வந்து நிச்சயமாக வந்து ரொம்ப கிளியராக வந்து பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒரு நிலையம் இருக்கணும் அந்த பெண்களுக்கு வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கோ, அந்த பெண்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதோ, ஈவன் ஃபைனான்ஷியலோ இல்லை ஈவன்
மென்டல் ஹெல்த் சப்போர்ட் சிஸ்டமும் அந்த அரசாங்கம் வந்து நிச்சயமா செஞ்சு கொடுக்கணும். இது வந்து ஏன் நம்ம நம்ம கேட்குறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்கள் வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு டார்கெட். ஓகே, பெண்களோட சூழ்நிலை வந்து அவங்க விக்டிமைசேஷனுக்கு ஆகுறதுனால அவங்க நிச்சயமா இதெல்லாம் அவங்க தேவை இல்லாதனால தான் நம்ம இந்த விஷயங்களை வந்து நிறைய பீப்புள் நிறைய பெண்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இத்தனை லெவல் தடங்கள் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து நிச்சயமா நிறைய மன பலம் இருக்கணும், அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஹையா இருக்கணும், அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் ஹையா இருந்தா தான் அவங்க வந்து அட் தி எண்ட் வரைக்கும் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க போராடுவாங்க. ஜனா, யூ கேன் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ஸோ நீங்கள் சொல்றதுல நான் கேட்கும் போது எனக்கு என்ன தெரியல, ஒன்று அந்த மன ரீதியில் சப்போர்ட் சுற்றி இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ரெண்டாவது சிஸ்டம் இட்ஸாக, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி, எஸ்கேமிங்லேயும் சரி, இல்லை கார்ட் ப்ரோசஸ் நடக்கும் போதையும் சரி, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து அதை கடந்து போகிறதுக்கு, அந்த கடைசி வரைக்கும் அவங்க நிற்கிறதுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இருக்கு. என் ஒரு பக்கம் வந்து அறியாமை, அதாவது நான் இங்க ரிப்போர்ட் பண்ணனா என்ன நடக்கும், இப்ப கோர்ட்டுக்கு கேஸ் போறதுன்னா என்ன, இப்ப டபிள்யூசிசி நாங்க எடுத்துக்கோங்க, சம்டைம்ஸ் இப்ப வந்து நம்ம கிட்ட பெண்கள் வந்து கேட்கும் போது எதிர்த்தரப்பாரு அணி வந்து அவங்க லாயர் எடுத்துட்டாங்க, இப்ப நானும் ஒரு லாயர் தேடணுமா? சோ ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அவங்க சார்பில் டிபிபி அரசாங்க லாயர் தான் வந்து இருப்பாங்க, அவங்களுக்காக வாதாடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேது. சோ இந்த மாதிரி நிறைய அறியாமைகள் இருக்கு. நிஜமா? நிச்சயமா. ஸோ அப்போ வந்து நிச்சயமாக ஒரு கேம்பெயின் வேணும். ஓகே, டொமெஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறை நடக்கிற மாதிரி நடந்த அவேர்னஸ் ரீசிங், அது நிச்சயமாக எல்லாருக்கும் வந்து பொதுவாக வந்து தெரியணும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து அடிமையானாங்கனாக்கா என்ன அவங்க செய்யலாம், எப்படி அவங்க வந்து உதவி நாடலாம், யாருக்கிட்ட வந்து இந்த உதவியை கேட்கணும், எந்த வகையில் வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இயக்கங்கள்லாம் வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியணும். இது வந்து அரசாங்கத்தோட கடமை இந்த பெண்களுக்கு வந்து இதை ஏற்படுத்தி கொடுக்கறதும், அப்போ தான் இந்த பெண்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும். நன்றி ஜனா. ஸோ கலை, இப்போ ஜன சொல்றதுல வந்து ஒரு உண்மை இருக்கு. கோர்ட்ன்ற வார்த்தைன்னு வரும்போது ஒரு தன்னால் ஒரு அச்சம் வந்து யாரா இருந்தாலும் வரும், கோர்ட்டா, ஜட்ஜா, லாயரா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு சர்வைவர், அதாவது ஏன்னா வான்ஸ் அந்த கேஸ் கார்டு போகும்போது விட்னஸ்னு சொல்லுவீங்க, அவங்க அங்கே வரும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து கார்ட்டோ சரி இல்லை டிபிபியோ சரி அவங்களோட அந்த ப்ரொசஸை சுலபமாக ஆக்கி கொடுக்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு? சரி, முதல்ல வந்து நம்ம கார்ட்ல வந்து அந்த பர்சனை சார்ஜ் பண்ணும் பொழுது முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து என்ன செய்வோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த விக்டிம் வந்து யாருன்னு முதல்ல பார்ப்போம். அந்த விக்டிம் வந்து ஒரு சைல்டா இல்லை அந்த விக்டிம் வந்து ஒரு அடால்ட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விக்டிம் வந்து ஒரு சைல்டா இருக்கும் பட்சத்தில், ஒரு அடால்ட்டா இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுடைய ப்ராசஸ் கொஞ்சம் வேறுபடும். நார்மலான ஒரு ப்ராசஸ்ல இருக்கும், அவங்க வந்து வாக்குமூலங்கள்லாம் கொடுக்க முடியும் கார்ட்ல. ஸோ அவங்களுடைய அந்த வாக்கு மூலங்களை வந்து கொடுப்பதற்கு முன்பதாக வந்து சில பேர் வந்து என்ன ரொம்ப யோசிப்பாங்கன்னா, அவங்களுடைய ப்ரைவசி ஓ கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கார்ட் வந்து ஓப்பன், அதாவது அரசு சட்டத்தின் கீழே வந்து கார்ட்ஸ், கிரிமினல் கார்ட்ஸ் வந்து மஸ்ட் பி ஓப்பன், இட் கேனாட் பி க்ளோஸ்ட். ஸோ திறந்த வழியாக தான் இருக்கணும், பொதுமக்களும் வந்து வரலாம், மீடியாவும் வந்து உட்காந்து அந்த வழக்கை வந்து பார்க்கலாம். ஆனால் சில சமயங்கள்ல வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான கேசஸ், செக்ஷுவல் கேசஸாக இருக்கட்டும், இது போன்ற சில சென்சிட்டிவான கேசஸ்ல வந்து நம்ம வந்து கார்ட்ல வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வரும். கார்ட்ல என்ன ரிக்வெஸ்ட்னா, இந்த ப்ரொசீடிங், இந்த வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய விட்னஸ் வந்து ரொம்ப ஒரு வல்னரபிளான விட்னஸ், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்காகவும், அவங்களுடைய கான்ஃபிடென்ஷியலிட்டியை, ப்ரைவசி ப்ரொடெக்ட் பண்ணதுக்காகவும் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் ப்ரொசீடிங்கை வந்து இன் கேமரா நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இன் கேமரான்னு சொன்னீங்கன்னா, அந்த கார்ட் வந்து க்ளோஸ்ட் ஆயிடும். யார் உள்ளுக்கு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி இருப்பாங்க, கார்ட் இன்டர்பிரேட்டர்ஸ் இருப்பாங்க, நாங்கள் இருப்போம், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க, எதிர்த்தரப்பு வாதிகள்லாம் இருப்பாங்க, அக்யூஸ்ட் இருப்பாங்க, ஆனால் பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க, மீடியாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வாக்கு மூலங்கள் கொடுக்கும் பொழுது அந்த விஷயங்கள் வந்து இந்த ஒரு நபர்களுக்கு மத்தியில் தான் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து ஒன்று, அது நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது.
அதே சமயத்துல சில சில விக்டிம்ஸ் ஆஃப் விட்னஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க, அக்யூஸ்ட் அவங்க த்ரோமா இருப்பாங்க மேபி. ஓகே, அந்த அந்த அக்யூஸ்ட் அவங்களுக்கு தெரியும்னா அவங்க மேபி ட்ரோமா இருப்பாங்க. தெரியாத ஒரு நபரா இருந்தாங்கன்னா மேபி அந்த விஷயம் நடக்காது. தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கும் பட்சத்துல அந்த த்ரோமால இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம லைவ் ஃபீட் ஆர் லைவ் லிங்க் வீடியோ லிங்க்னு சொல்லி அவங்களை வேற ஒரு ரூம்ல அமர வைத்து விட்டு அங்கேருந்து வந்து அவங்க வாக்கு மூலங்களை கொடுப்பாங்க லைவ் கான்ஃபரன்ஸ் மூலியமாக. ஸோ இதுக்கும் வந்து சட்டங்கள்ல வந்து இடங்கள் இருக்கின்றது. சில விட்னஸ் வந்து மொழியில வந்து அவங்களுக்கு ஆளுமை இருக்காது. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா இப்போ லோ கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தேசிய மொழி தான் வந்து நம்ம உபயோகிப்போம். ஸோ மேபி அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். அப்ப நம்ம வந்து காட் இன்டர்பிரேட்டர் வந்து எவ்ரி காட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் இன்டர்பிரேட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம கூப்பிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த சார்ட் இந்த இந்த கேள்விகளை இப்படி கேட்பாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க. ஸோ நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி, நம்ம எது தரப்பு கேட்கக்கூடிய டிஃபென்ஸ் லாயர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி, அவங்க மொழிபெயர்ப்பு செய்து அவங்க வந்து இந்த தடயங்கள் இந்த அவங்க மூலியமா வாக்கு மூலங்கள் வந்து கொடுக்கப்படும். சில இதே சமயத்தில் இப்ப வீடியோ லிங்க் அந்த வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா அந்த விட்னஸ் கூண்டு இருக்குல்ல, அந்த சாட்சி கூண்டு இருக்குல்ல, அந்த சாட்சி கூண்டுல வந்து ஒரு ஸ்கிரீன் வைப்போம். அப்ப அந்த ஸ்கிரீன் வைக்கும் பொழுது அவங்க அந்த அக்யூஸ்ட வந்து பார்க்க முடியாது. அவங்க வந்து யாரை பார்ப்பாங்கன்னா எங்களை பார்ப்பாங்க, நீதிபதியை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் அந்த பயம்லாம் வந்து கொஞ்சம் குறைப்பதற்காக நம்ம வந்து செய்யறோம். ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங்கா வந்து இருக்கின்றது. அதே சமயத்துல ஒரு சைல்டு அந்த விட்ன அந்த விட்னஸ் இருக்கட்டும் அந்த கம்ப்ளைனன்ட் ஆர் விக்டிம் வந்து சைல்டா இருக்கும் பட்சத்துல குறிப்பாக 16 வயசு கீழே இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எவிடென்ஸ் ஆஃப் சைல்டு விட்னஸ் ஆக்ட் என்று தனியா இருக்கின்றது. ஸோ அவங்களுடைய எவிடென்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு வந்து விக்டிமா இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் அதாவது அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து மீடியாவும் சரி யாரும் வந்து வெளியே ஷேர் பண்ணிக்கிறது. தேர் பிரைவசி and identification is protected. அது வந்து வெளியே அவங்க வெளியாக்குனாங்கன்னா அது வந்து குற்றம். அந்த மீடியாவாக இருக்கட்டும் அந்த யார் வெளியாக்குனாங்க அவங்களுக்கு கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கின்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்ட்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆன்லைன் வயலன்ஸ் வந்து நாட் ஓன்லி அனானிமஸ் அதாவது தெரியாதவங்களுக்கு மத்தியில் நடக்கல, ஈவன் விதின் த ஃபேமிலி அந்த ஸ்பவுஸு கூட நடு அதாவது கணவன் மனைவி கூட ஒரு ஆன்லைன் வயலன்ஸ் நடக்கலாம். இது வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே வந்து சில அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் வந்து கார்ட் வழங்குறாங்க. அதாவது இன்டரிம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இருக்கின்றது, இல்லைனா வந்து சார்ஜ் பண்ண பிறகு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து வெல்ஃபேர் ஆஃபீஸர் அதாவது ஜபத்தன்கு பஜிகன் மனுஷியல் இருக்கக்கூடிய அந்த புகாவை மூலியமா நீங்க வந்து கார்ட்ல மனு செய்யலாம். அந்த மனு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் மூலியமா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், உங்களுடைய கணவராக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், அவர் வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த அந்த த்ரூ அவுட் ட்ரையல் பீரியட் வரைக்கும் உங்களை நெருங்கக்கூடாத ஒரு சூழ்நிலை கூட நம்ம வந்து அங்கே வந்து ஒரு கண்டிஷனா வந்து நம்ம வைக்கலாம் அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து கார்ட்ல இருக்கக்கூடிய சில வசதிகள் சொல்றது சில அடிஷ்னலான ஒரு ப்ரொடெக்ஷன் கிவன் டு விட்னஸஸ் அண்ட் ஆல்சோ த விக்டிம்ஸ் ஆஃப் ஆன்லைன் வயலன்ஸ் ஆன் இன் அதர் கேசஸ் வயலன்ஸ் ஆஸ் இன் ஜெனரல். ஏன்னா இங்க நீங்க வந்து குறிப்பா இன்டர்ன் ப்ரொடெக்ஷன் ஆர்டரும் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பத்தியும் பேசியிருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தேன், ஏன்னா பேசும்போது நம்மளுக்கு புரியும் இது இப்ப இது வந்து எந்த கேசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு. கொஞ்சம் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னா ஸோ வீட்டு வன்முறை, வீட்டு வன்முறைனா அதாவது அந்த குடும்பத்துல உள்ளவங்க ஒன்னொருத்தவங்க மீது குடும்பத்துல உள்ள இன்னொரு நபர் மீது வன்முறை நடத்தும் போது இந்த ஆக்ட் கீழே வரும். ஸோ இப்ப இந்த இன்டர்ன் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் சொன்னீங்களே, எப்போ வந்து ஒருத்தவங்க இதை அப்ளை பண்ணலாம், எஸ்பெஷல் இந்த வீட்டு வன்முறை ஆன்லைன் வன்முறையா இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஸோ எப்போ இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ்ல அப்ளை பண்ணலாம், ஐபிஓ எப்போ, இன்ட்ரிம் ப்ரொடெக்ஷன் எப்போ அப்ளை பண்றது, ப்ரொடெக்ஷன் ஆர்டர் எப்போ அப்ளை பண்றது? சரி, இப்போ வந்து முதலாவதாக வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து உங்களுடைய குடும்ப மெம்பர்ஸா இருக்கும் போதோ இல்லது உங்களுடைய கணவன் மனைவியா இருக்கும் பொழுதோ நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வந்து இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம மனு செய்யலாம். ஸோ மனு செய்யும் பொழுது அதுல வந்து சில ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இருக்கின்றது, மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இருக்கின்றது, இன்டர்யம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்று இருக்கின்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்று ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது எப்போ மனு செய்யலாம்னா இந்த எமர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து டீன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் உங்க மேல் நடந்துருச்சு, இது வந்து யூஸ்வலி வந்து ஒரு பிசிக்கலான சில விஷயங்களுக்கு இதை நம்ம பாய்க்கலாம். இது வந்து நேராக வந்து நீங்க வந்து
ஜபத்தனுக்கு பஜிக்கன் மசாலா கட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து நாடுனீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. பட் இன்டரிம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து ஒரு கார்ட்ல வந்து, அதாவது மெஜிஸ்ட்ரேட் வந்து கொடுப்பாங்க. இந்த இன்டரிம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து மெஜிஸ்ட்ரேட் கொடுப்பாங்க. அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பீரியட்ல அவங்க விசாரணை நடத்தும் பட்சத்துல வந்து அந்த பீரியட்ல வந்து அவங்க இந்த இன்டரிம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து வழங்குவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னு சொல்லும் பொழுது அது வந்து அவங்க சார்ஜ் பண்ண பிறகு நடக்கும். டொமெஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஆன்லைன்ல எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பிங், அதாவது சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு சில த்ரெட்ஸ் கொடுக்குறாங்க. மேபி அவங்களுடைய ஈவன் ஆஃப்டர் வீட்டில் இருக்கும் போது கூட, இல்லை பிரிஞ்சு தனியாக இருக்கும்போது கூட சில த்ரெட்ஸ் வந்து அவங்க மெசேஜஸ் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாகவும் வந்து அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் மூலியமாக செய்யக்கூடிய அந்த ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளுக்கோ இல்லை அந்த த்ரூ அவுட் அந்த எத்தனை ஆண்டுகள் மாதங்கள் வந்து அந்த ட்ரையல் நடக்குதோ அது வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து அவங்க வந்து வழங்குவாங்க இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர். இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் மீறுறாங்களோ, ஓகேவா, மீறுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய 6 மாதங்கள் சிறை தண்டனை இல்லைன்னா வந்து ஃபைன் கூட விதிக்கலாம். அதே சமயத்துல அவங்க இதையும் மீறி சில வயலண்ட் ஆக்ட் வந்து அவங்க மேல செஞ்சிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதுக்கு கூடிய தண்டனைகள்லாம் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமது கோர்ட்ல இருக்கக்கூடிய சில ப்ரொடெக்ஷன், அண்ட் ஆல்சோ பிஃபோர் த கேஸ் கம்ஸ் டு த கோர்ட் அங்கேயும் சில ப்ரொடெக்ஷன் இருக்கின்றது. நன்றி கதை, தெளிவான வழக்கங்களுக்கு நன்றி கதை. ஸோ ஜனா, இது உங்களுக்கு. ஸோ மொத கலை அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் அழகா சொல்லியிருந்தாரு, ஒரு சட்டத்துக்கு வந்து வரும்போது அந்த விட்னஸ் யாரு, 18 வயசுக்கு மேல உள்ளவங்களா இல்ல 18 வயசு கீழே உள்ளவங்களா, அதை பார்த்துதான் சட்டம் வந்து அதுக்கு தேவையான பாதுகாப்புகளை ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம் லைக் பொதுவாக ஒரு குழந்தைங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு குழந்தை either the victim or are the perpetrators, அதாவது அந்த offenses செஞ்சவங்களா இருந்தா என்ன மாதிரி கன்சிடரேஷன் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஒருத்தர் குழந்தை கேஸ் குழந்தைய இன்வால்வ் பண்ண கேஸ் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது யாரா இருந்தாலும் சரி, வீட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய இன்வால்வ் பண்ண கேசஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு, என்னென்ன மைண்ட் ரிமைண்டர்ஸ் நம்ம மைண்ட்ல எடுக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப நன்றி மங்கேஷ் அந்த க்வெஸ்சனுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம அரசாங்கம் வந்து த சைல்டு ஆக்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்ம வந்து மலேசியா வந்து த கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டும் வந்து ரெட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப கிளியர்வாக சொல்லியிருக்காங்க அந்த அரசாங்கத்தோட பொறுப்பு என்னான்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த சைல்டு வந்து எக்ஸப்ஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். பிகாஸ் அந்த சைல்டு வந்து ஒரு அடால்ட் இல்லை. ஓகே, அவங்களால வந்து டிவலப்மெண்ட்லி அவங்களால வந்து அவங்க செய்கிற விஷயத்துக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது. ஏன்னா எது சரி எது தவறுன்ட்டு அவங்களால வந்து அந்த கன்சிடரேஷன் வந்து சரியாக கொடுக்க முடியாததுனால அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து சர்வைவராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பெர்பட்ரேட்டராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டில் பண்ணுற பீப்புள், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸா, எஸ்கேஎம்எம் இல்லை கோர்ட் ஆஃபிஷியல்ஸா, அவங்களாம் வந்து இந்த அவேர்னஸ் இருக்கணும், அந்த ட்ரெயினிங் இருக்கணும். இது வந்து ஒரு சைல்டு, அந்த சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த சைல்டுக்கு வந்து நிறையா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கணும். ஏன்னா இந்த என்வாயரன்மெண்ட் வந்து ஒரு நார்மல் என்வாயரன்மெண்ட் இல்லை அந்த சைல்டுக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அவங்க அந்த சூழ்நிலையில் இருக்க முடியும் இருக்கும்போது வந்து நார்மலான சூழ்நிலை இல்லை. அந்த சைல்டும் வந்து ஒரு ஃபேமிலியோடு வராங்க. ஓகே, அந்த ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. ஓகே, ஸோ அது தவிர்த்து வந்து அந்த சைல்டோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம முதல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சைல்டு வந்து போதுமான அளவு ப்ரொடெக்ஷன் இருக்குதா, பெர்பட்ரேட்டராக இருந்தாலும் சரி சர்வைவராக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அந்த சைல்டுக்கு வந்து என்ன லெவல் ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கணும், என்ன லெவல் அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த சைல்டு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனாக்கா அந்த சைல்டுக்கு வந்து
ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கூட நம்ம தெரிவிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, அந்த சைல்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் வேல நீங்க வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த கன்சிடரேஷன்லாம் ரொம்ப கோத்ரூ பண்ணி இது வந்து ஒரு ப்ராசஸ்ஸாக ஆக்கணும். அதாவது அந்த சிஸ்டம்ல வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிள்ளைங்களோட ரைட்ஸை வந்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, அவங்க வந்து அடல்ட்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ராமா நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹை. ஓகே, சைக்கலாஜிக்கலி அவங்கள வந்து இது வந்து ஒரு எக்ஸ்போஷர். ஓகே, இது நடக்கும்போது வந்து அவங்கள நிச்சயமாக வந்து அவங்கள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே நேரத்துக்கு அவங்க தேவையானது சைக்கலாஜிக்கலி, இமோஷனலி, ஃபிசிக்கலி என்ன அவங்களுக்கு தேவையோ அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நன்றி ஜனா. ஸோ மறுபடி நான் ஒரு கலைகிட்டே வரேன். இப்போ ஜனா அவங்க வந்து குறிப்பாக சொன்னாங்க பாருங்க, சில்ட்ரன் வந்து வி கெனாட் அவங்க குழந்தைங்களை வந்து பெரியவங்களை சார்ஜ் பண்ற மாதிரியோ பெரியவங்களை ட்ரீட் பண்ற மாதிரியோ வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கோர்ட்ல, பிகாஸ் முதல் நீங்க வந்து சொன்னீங்க ஒரு சைல்ட் வீக்னஸா இல்லை பாதிக்கப்பட்டிருந்தா என்ன என்னென்ன பாதுகாப்பு கொடுக்குது நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் இதே வந்து அந்த ஒரு 18 வயசு கூடிய கீழே உள்ளவங்க அந்த பெர்பெட்ரேட்டரா இருந்தா, அந்த ஆஃபென்ஸ் செஞ்சிருந்தா எப்படி வந்து கோர்ட் அவங்கள ஹேண்டில் பண்ணும்? ஓகே, சரியா? எஸ் ஜனா, அதாவது பொதுமக்கள் உள்ளுக்கு வர முடியாது. அதுல முக்கியமான போலீஸ் அண்ட் தென் டிபிபிஸ் இருப்பாங்க, அப்புறம் டிஃபென்ஸ் லாயர்ஸ் இருப்பாங்க, நீதிபதி இருப்பாங்க, கார்ட் இன்டர்பிரேட்டர் இருப்பாங்க, அப்புறம் அந்த பேரண்ட் அந்த சைல்டுடைய கார்டியன் ஒருத்தவங்க இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த கார்ட்ல இருக்க முடியும். க்ளோஸ் கார்ட். ஸோ க்ளோஸ்ட் கார்ட்டா இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் வேறுபடும். ஓகே, அவங்க வந்து குற்றவாளி கூண்டில் நாங்கள் ஏற்ற மாட்டோம், அவங்க வந்து வெளியில நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் வேறுபடும். அவங்களுக்கு தண்டனையும் வந்து வேறுபடும். அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட், இப்போ பினல் கோர்ட்ல வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஒரு குற்றம் செஞ்சிட்டாங்க, ஆனால் அந்த தண்டனை வந்து அவங்களுக்கு அந்த பினல் கோர்ட்லேருந்து வழங்க முடியாது. அவங்களுக்கு வந்து சைல்டு ஆக்ட்ல செக்ஷன் 91 கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில நிறைய டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் சொல்ல மாட்டோம், பிரிந்தான்னு சொல்லுவோம், பிரிந்தான்னு சொல்லுவோம், அந்த பிரிந்தா கொடுக்கும். அதுல வந்து நிறைய பிரிந்தா இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா மாணவர்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் வந்து ஹென்றி கர்னிக் ஸ்கூலுக்கு வந்து ஒரு இத்தனை ஆண்டுகளுக்கு வந்து அனுப்புறது அப்படி சொல்லி ஒரு அதுலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஓரளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிண்டா வந்து அதுல வந்து இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு ஆக்ட் கீழே வரும் பொழுது அந்த குற்றவாளியோ அந்த குற்றவாளிக்கான அந்த விவரங்களை வந்து மெம்பர்ஸ் அதாவது வெளியே வந்து பரிசீலிக்க முடியாது, அது வந்து அச்சிட முடியாது, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அவங்க டீட்டெயில்ஸ், அவங்க பெயர், எங்க இருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் வந்து இட் இஸ் ப்ரொடெக்டட். அது செஞ்சாங்கன்னா அது ஒரு குற்றம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஈவன் அவங்க வந்து அந்த குற்றவாளியாக இருந்தாலும் அந்த சைல்டு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கின்றது. ஆனால் இந்த யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே அண்ட் அபவ் 10, அபவ் 10 அண்ட் பிலோ 18. பட் இமீடியட்லி லெட் சே அவங்க ஒரு குற்றம் செய்யறாங்க, அந்த குற்றத்தை வந்து இணைந்து செய்யறாங்க ஒரு அடால்ட் கூட, அவருக்கு வந்து 20 வயசு, இவருக்கு வந்து 17 வயசு, இரண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த குற்றத்தை செய்யறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணும் பொழுது நார்மல் கார்ட்ல சார்ஜ் பண்ணுவோம், நாட் இன் சைல்டு கார்ட். ஆனா குற்றம் அதாவது அவங்க ஒப்பு கொண்டார்கள் குற்றம் வந்து நம்ம நிரூபிச்சோம்னா அவங்களுக்கான அந்த தண்டனை வந்து சைல்டு ஆக்ட் கீழே வந்து வரும். ஆனா வந்து குற்றம் சாட்டுவது அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நார்மல் கார்ட்ல நடக்கும். என்னது அடிஷனலான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைல்டு கார்ட்ல ஒரு ஜுவனைல் கார்ட் சொல்லக்கூடிய அந்த கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி மேஜிஸ்ட்ரேட்டா இருப்பாங்க, இல்ல செஷன்ஸ் நீதிபதியா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இரண்டு பினாசியாட் இருப்பாங்க. இந்த பினாசியட் வந்து அப்பாயிண்டட் பை பாகியன் ஹலைவால் உண்டாங்க, அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி வந்து சமுதாயத்தை சார்ந்த சமுதாய ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், போக்கஸா இருக்கும், அவங்க வந்து இந்த பினாசியாட்ட உட்காருவாங்க. ஸோ இவங்க வந்து நீதிபதியோ அந்த இந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து அவங்க முடிவை வந்து சொல்வதற்கு முன்பதாக பினாசியட் வந்து அவங்களை வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க, நீதிபதியும் கன்சல்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை நம்ம கொடுக்கறது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து நாட் ஓன்லி த ஆப்ரேஷன் ஆஃப் லா அங்க நம்ம பார்க்க முடியுது, பட் இந்த பினாசியாட் சொல்லக்கூடிய இவங்க வந்து
அதையும் தாண்டி அவங்களுடைய அந்த அந்த நேச்சர், அவங்க எப்படி அவங்க வந்து ஒரு வளர்க்கப்பட்டாங்க, அவங்க பேரண்டிங்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, ஸோ ஆக்சுவலி அவங்க பண்ண தப்பு அவங்க மேல உள்ள தப்பா இல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு தக்க தண்டனை வந்து அவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சைல்டு ஆக்ட் பொறுத்த வரைக்கும். பட் அதே சமயத்துல ஒரு 16 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு சைல்டு விட்னஸ் ஒரு சாட்சியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா இதுவும் ஒரு குற்றம், அதாவது அந்த எவிடன்ஸ் ஆஃப் சைல்டு ஆக்ட் கீழே வந்து சைல்டு விட்னஸ் கீழே வந்து அவங்க வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு குற்றமாக இருக்கு. சட்டம் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைய மட்டும் இல்ல, தப்பு செஞ்ச குழந்தைய கூட எந்த அளவுக்கு பாதுகாப்பா, ஒரு குழந்தைன்னு வரும்போது எக்ஸ்ட்ராவா அந்த காஷனா தான் வந்து ஒரு விஷயங்களை செய்யறாங்க. பெரியவங்களுக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி அங்க நடக்காது. ஜன மத மத நீங்க ஷேர் பண்ண வந்தீங்கன்னா நீங்க ஷேரிங்க. ஓகே, பேசிக்லி எந்த சைல்டும் வந்து ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கு வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகினாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஹார்ம் இருக்கு, அது ஹார்ம் நடக்குது. ஓகே, அந்த ஹார்மை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால மினிமைஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். அது வந்து அரசாங்கத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் அது வந்து அந்த சைல்டால வந்து நிச்சயமாக மிட்டிகேட் பண்ண முடியாது அந்த சின்ன வயசுல. ஓகே, அவங்களுக்கு ரிசோர்ஸும் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து டேக் இன் டு அக்கவுண்ட் பண்ணி அரசாங்கம் வந்து அந்த சரியா வந்து அந்த ப்ராசஸை வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ பேசிக்லி நீங்க சொன்னதும் அப்போ அவரை கலீக் ஷேர் பண்ணதும் இது சேமா இருக்குது. காரணம் என்னன்னா, ஸோ அந்த குழந்தையோட வேல்பீங்கை தான் முதல், தப்பு செஞ்ச குழந்தையா இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட குழந்தையா சரி அந்த குழந்தையோட வேல்பீங்க தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்திருக்குது. பேசிக்கலி கொஸ்டின்ஸை பார்த்தா அது கலைக்கு தான் வந்திருக்குது. ஹவு லாங் டஸ் கோர்ட் ட்ரையல் லாஸ்ட், அந்த கோர்ட் ட்ரையல் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான கேள்வி மங்கலேஷ். ஏன்னா கோர்ட் ட்ரையல் சொல்லும் பொழுது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கு ஒரு ட்ரையல்னு பொறுத்திருக்கு. குறிப்பாக இப்போ ஆன்லைன் கேசஸ்ன்னு பார்க்கும் பொழுது நம்ம ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்கேஎம்எம்லேருந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து கேட்போம். ஸோ இந்த மாதிரி ஆதாரங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமது சாட்சிகளும் அதிகமாக இருப்பார்கள். சாட்சிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அது நாட்கள் வந்து கூட இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னு நான் இங்கே வைக்கிற விரும்புகிறேன்னா, அந்த விட்னஸ் அந்த விக்டிம் இருக்காங்களே, அந்த விக்டிம் வந்து சாட்சி சொல்லும் பொழுது வீல் ட்ரை டு ஃபினிஷ் இட், அதாவது இதுக்குன்னு தனியாக சட்டம் எதுவும் கிடையாது, ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு அதிகமாக திரும்பி திரும்பி கோர்ட்டுக்கு வராம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளோ இரண்டு நாட்களுக்குள்ள முடிச்சு அனுப்பிடுறதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். மற்ற சாட்சிகள்லாம் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா ஃபார்மல் விட்னஸ் சொல்லக்கூடிய இவர்கள்லாம் வந்து போலீஸ் வந்து நம்ம சாட்சி கொடுப்பாங்க. இப்போ எஸ்கேஎம்எம்லேருந்து அந்த ஆஃபீஸர் வந்து நமக்கு வாக்குமூலங்கள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த விக்டிம் விட்னஸ் உடைய வெல்ஃபேர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு அதிகமான ட்ரோமா கொடுக்க கூடாதுன்னு ஒரு சூழ்நிலையில வந்து மேபி 1 or 2 days நம்ம வந்து அது முடிக்க முடிஞ்சால் அதை வந்து நம்ம முடிக்க பார்ப்போம். ஸோ அதிகமாக அவங்கள வந்து நம்ம வந்து வில் ட்ரை டு ப்ரொடெக்ட் தம், வி டு வாண்ட் டு யூனோ அவங்க அதிகமாக அதிக நாட்கள் வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காம பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் இது பொறுத்திருக்கு, இது 1 ஆண்டுகள் ஆகலாம், 2 ஆண்டுகள் ஆகலாம். சில ட்ரையல்ஸ் வந்து சரியாக எல்லாமே ஆதாரங்கள்லாம் இருந்துச்சுன்னா மேபி ஃபியூ மந்த்ஸ்ல கூட முடியறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ பேசிக்கலி நீங்க சொல்றது வச்சு பார்த்தா கோர்ட் ப்ரொசஸ் வந்து லாங் ஆகலாம், அந்த ட்ரையல் ப்ரொசஸ் ஓடுறது. பட் டிபிபி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட், எஸ்பெஷலி அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்க கொடுக்குற அந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா கொடுத்து அந்த குறுகிய காலத்துல கொடுத்து அவங்க போக முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு. அடுத்த கேள்வி வந்து, இஃப் ஆன்லைன் வயலன்ஸ் நடக்கும் போது அந்த வயலன்ஸோட அந்த சர்வைவரோட பர்சனல் டீட்டெயில்ஸோ அந்த கேஸ் டீட்டெயில்ஸோ வந்து மீடியால ரிப்போர்ட் பண்ண பாட்டா ஒரு சர்வைவர் என்ன செய்யுது? ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதுல மீடியால லீக் ஆயிருச்சு, எஸ்பெஷலி ஒரு சைல்ட் கேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன செய்ய முடியும் அந்த சர்வைவர்? ஓகே, இது சைல்டு கேஸ்ன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில சைல்டு ப்ரொபர்டேட்டராக இருக்கட்டும் இல்லை சைல்டு விட்னஸாகவே இருக்கட்டும், அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த செக்ஷன்ஸ் இருக்கின்றது. அந்த பார்ட்டிகுலர் சைல்டு ஆக்ட்லையும் இருக்கின்றது, எவிடன்ஸ் ஆஃப் சைல்டு விட்னஸ் ஆக்ட்லையும் இருக்கின்றது. ஸோ அது வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குறிப்பாக உடனடியாக அந்த ஆதாரங்கள்லாம் தடயங்கள்லாம் எடுத்து
அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களுக்கு போய் அவங்க வந்து புகார் செய்யலாம். புகார் செய்த பிறகு அந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க தனியா அதுக்கான விசாரணை பேப்பர் அந்த விசாரணை தாட்கள்லாம் வந்து சரியா இருக்கான்னு வந்து தடயங்கள்லாம் சேகரிப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த பரிசீலிக்கப்படுகின்றது, ஆனா யாரு அதை பப்ளிஷ் பண்ணா அப்படின்னு சொல்லி விசாரணை செய்ய வேண்டும். அது 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 ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நடந்த பிறகு திரும்பி எங்க கூட ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அந்த சட்டங்களா இருக்கும் பட்சத்துல அதை அவங்க சார்ஜ் பண்ணலாமா இல்ல எந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். பட் குறிப்பா வந்து முக்கியமான ஒரு விஷயமா அவங்க வந்து உடனடியா போலீஸ் காவல் நிலையத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்தலாம். பிஃபோர் தட் அவங்க இதுக்கு முன்னே லெட்ஸே அவங்க வந்து ட்ரையல் வந்துட்டு இருக்காங்கன்னா எங்க கிட்ட கூட அந்த ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ்ல நம்ம செய்வோம். அதாவது ட்ரையல் போவதுக்கு முன்பதாக விட்னஸ் வந்து பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இப்படிதான் இருக்க போகுது இந்த கார்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம கோச் பண்ண மாட்டோம், அதெல்லாம் வித்தியாசம் இருக்குன்றது. ஒரு விட்னஸ்க்கு இப்படிதான் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். வி ஆர் நாட் நம்ம எங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரொடெக்ட் அவர் இன்டெகிரிட்டி அண்ட் அட் சேம் டைம் மேக் ஷூர் அந்த ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்ட். ஸோ நாங்கள் கோச் பண்ண மாட்டோம், ஆனால் அவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதான் நடக்க போகின்றது, நாங்கள் முதல் கேள்வி கேட்போம், அப்புறம் டிஃபென்ஸ் லாயர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் கேள்வி கேட்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகியிருக்கு என்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா எங்ககிட்ட கூட நம்ம சொல்லலாம். நம்ம அடிஷ்னலாக கார்ட்ல வந்து கேக் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆர்டர் நம்ம வந்து கேட்கலாம். அதாவது அந்த பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரையிலும் மீடியாக்கள் வந்து இந்த கேஸை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது, அந்த சென்சிட்டிவான சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம வந்து கோர்ட்ல வந்து மனு செய்யலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு சொல்லலாம். ஆனால் யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக போலீஸ் வந்து செய்வாங்க. இப்போ நீங்க இந்த கேக் ஆர்டர் சொன்னீங்களா, சாய்ஸ் கேஸ் மட்டும் இல்ல டவுட்ஸ் ஆன் தி கேஸ் இருந்தாலும் அவங்க கேக் ஆர்டர் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வாட்ஸ் அந்த கேக் ஆர்டர் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸோட எந்த ஒரு டீடைல்ஸும் எஸ்பெஷலி மாதிரி சென்சிட்டிவ் கேசஸ் செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் இந்த மாதிரி வரும்போது கேக் ஆர்டர் அப்ளை பண்ணால் அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் வந்து என்றைக்குமே மீடியாவில் பரப்பக்கூடாது. தென் இஃப் நாட் அதுக்கான ஒரு வயலேஷன் ஆயிடும், அவமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கின்றது. ஆனால் முக்கியமாக வந்து நம்ம மனு செய்யலாம், ஆனால் அதை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் வந்து அது காட்டினுடைய டிஸ்கஷன். மனு செய்வது நம்மளுடைய ஒரு விஷயமாக இருக்கு. ஓகே, ஸோ ஒன்னொரு கேள்வி வந்திருக்குது பார்ப்போம். இது வந்து ஓகே, இது வந்து நினைக்கிறேன் ஜனாவும் பதில் சொல்லலாம், கலை நீங்களும் பதில் சொல்லலாம். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு கோர்ட் ப்ரொசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு அந்த பாதிக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிறது. ஏன்னா வந்து தெரிஞ்சபடியே ரொம்ப டீடியஸா இருக்கும் இந்த கோர்ட் ப்ரொசஸ். ஸோ எந்த அளவுக்கு அது முக்கியம், மேபி வி கேன் ஸ்டார்ட் வித் ஜனா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி. ஸோ மங்கேஷ், இப்போ அந்த கார்ட் ப்ரொசஸ் திரு கலை சொல்லும் போதே அவர் சொன்னார் இட் டேக்ஸ் அட் லாங் டைம், அது வந்து நீண்ட காலம் எடுக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட அந்த மோட்டிவேஷன், அவங்களோட அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், அவங்களுக்கு வந்து அந்த ஊக்கம் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும். நம்பர் ஒன் வந்து அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சைக்கோ சோஷியல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதாவது அவங்கள வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து அந்த அபிலிட்டி டு கோ த்ரூ த ஸ்ட்ரகிள், அதாவது இந்த கார்ட்க்கு போகிற ப்ராசஸ், இந்த ஆல்தோ வந்து டைம் அவங்க கலை சொன்ன மாதிரி தே வில் லிமிட் த டைம் தே கம் அண்ட் கிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பட் அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து அந்த ஜஸ்டிஸ் வர்றதுக்கு முன்னே வந்து அது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ வந்து கார்ட் ஆஃபீஷியல்ஸோ இல்லை போலீஸோ வந்து கண்டினியூஸாக அப்டேட் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதி கொடுக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்குது, யூனோ, அண்ட் தென் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரொசஸ்ஸு, ஓகேங்களா. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனை வந்து மானிட்டர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா இல்லையா, எவ்வளோ இஃபெக்டிவாக செய்கிறாங்க, இது வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நன்மை கொடுக்குதா இல்லையா, அந்த ப்ராசஸ்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். என்ன சொல்ற மாதிரி அந்த கோர்ட் ப்ரோசஸ் லாங்கா இருக்கும். சோ இவங்க வந்து ஒரு விட்னஸ் போய் கோர்ட்ல வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துருவாங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்குது, எந்த கேஸ் போயிட்டு இருக்குது, இவரு பேல் லெவலே இருக்காரு. சோ அந்த குவெஸ்டன்ஸ்க்கு வந்து பதில் இருக்காது.
சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிபிபிஓ இல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோ டைம் டு டைம் அந்த கேஸோட ப்ரோக்ரஸ் வந்து அவங்க விட்னஸ் அந்த விக்டம்க்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருந்தா அட்லீஸ்ட் அவங்க காத்திருக்கும் போது அந்த ஆடியன் வந்து கொஞ்சம் குறையும். ஓகே கேஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு புரியாது சட்ட ரீதியில என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் எடுக்குது. அண்ட் ஒண்ணு வந்து கலை நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னொன்னு நீங்க ஆட் ஆன் பண்ணிருங்க, லீகல் கம்பேனியன் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க சைல்ட் கேசஸ்க்கு. ஸோ இவங்க யாரு எப்படி இந்த சைல்ட் கேசஸ் வரும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? சரி, பிஃபோர் தட் ஜனா சொன்னது போல கோர்ட் ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கலாம், டிபெண்ட் சம் வந்து கொஞ்சம் குறுகிய காலத்துல ஃபியூ மந்த்ஸ்ல நம்ம முடிக்கலாம், சம் வந்து ஆண்டுகளாக கூட ஆகலாம். ஆனா அது நடக்கும் பொழுது எங்களுடைய ரோல் என்னன்னா, நாங்க வந்து கம்ப்ளைன்ட் கூட நாங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்குன்னு தனியா அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கின்றது, அந்த இன்டெகிரிட்டி. ஸோ எங்களுடைய அந்த பாலம் பாத்தீங்கன்னா அந்த ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய அவங்கதான் எங்களுடைய பாலம். ஸோ அந்த கோர்ட்ல என்ன நடக்குது, அந்த அவங்களுக்கான அந்த ப்ராசஸ், அந்த ப்ரொசீஜர் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி நம்ம ஐஓட வந்து அரகணம், நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லணும் அவங்கள்ட்ட, இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, மேக் ஷூர் இவங்க இந்த டேட் வந்து இங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஓ கூட தொடர்பு கொடுக்கும். ஸோ ஐஓ வந்து அவங்க வந்து அந்த கைடன்ஸ் மாதிரி அவங்க, அஃப்கோர்ஸ் டிபிபிஸா இருக்கக்கூடிய நாங்கள் வந்து வி ஆர் லீகலி ட்ரெயின்டு, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த சைக்காலஜிக்கல் அந்த கைடன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் கிடையாது, வி ஆர் நாட் எக்ஸ்பெக்ட் தட் சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ நம்ம ஐஓ கிட்ட நம்ம வந்து பரிசீலனை செய்வோம், அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க விட்னஸ். அவங்க பெயில்ல இருக்க அந்த ஒரு விஷயம் நீங்க டச் பண்ணீங்க, ப்ளீஸ், இதுலேயும் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதாவது பெயில் வந்து ஜாமீன் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து கோர்ட்ல கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம அடிஷ்னல் ஷர தம்பகன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுப்போம். அந்த ஷர தம்பகன் என்ற இடங்கள்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இவர் வந்து இந்த பர்டிகுலர் விக்டிமா நெருங்க கூடாது, அப்புறம் எவ்ரி மந்த் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி சில அடிஷ்னல் ஷர தம்பகன். ஸோ அந்த ஒரு பீரியட்ல வந்து அவங்களுடைய அந்த வெயிட்டிங் பீரியட்ல அவங்களுடைய அந்த ப்ரொடெக்ஷனுக்கும், இது நார்மல் கேசஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன், அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கின்றது. ஸோ கம்மிங் பேக் டு யோ அந்த க்வெஸ்சன் ஆன் லீகல் கம்பேனியன், இப்போ சைல்டு கார்ட் சிட்டிங்கில் இருக்கும் பொழுதோ இல்லைனா சைல்டு விட்னஸ் வந்து அவங்களுடைய வாக்குமூலங்களை கொடுக்கும் பொழுதோ அவங்க வந்து ஒரு லீகல் கம்பேனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கார்டியனாக இருக்கட்டும் பேரண்டாக இருக்கட்டும், அவங்கள வந்து நம்ம வந்து கூட வந்து உட்காரலாம், கூட உட்காரலாம், அந்த கோர்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு சட்டங்கள் இடங்கி இருக்கின்றது, அவங்களுக்கு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இருந்த ஒரு லீகல் கம்பெனி சொல்லக்கூடிய இவங்க வந்து இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சைல்டுக்கு வந்து அவங்க எடுத்து போறதுக்கு, அவங்க ப்ரிப்பரேட்டரா கூட இருக்கலாம், விட்னஸா கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்கின்றது, இதுக்கு வந்து சட்டத்தை இடங்கு. நேரம் பார்க்காம நேரம் ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு ஓடிக்கிட்டு முடியிற டைம் ஆயிடுச்சு. ஸோ பட் தி திங் இஸ் இன்னும் நிறைய கேள்விகள் ஆக்சுவலி இருக்கு, உங்க ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா இப்ப சுருக்கமா சொல்ல போனா மேபி ஜனா நீங்க சொல்லலாம், சட்டம் வந்து இப்ப கரையா சொல்ற மாதிரி சட்டம் வந்து அது கடமையை கண்டிப்பா சட்டம் தன்னோட கடமையை செய்யும், பட் மக்களாகிய நம்ம என்ன நம்மளோட கடமை இந்த ஆன்லைன் என்வாயர்மெண்ட் ஸ்பேஸை எப்படி நம்ம வந்து பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சேஃபா வச்சிருக்கோம்? தேங்க்ஸ் மங்களேஷ். ஓகே, இப்போ வந்து பப்ளிக் அவேர்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா பப்ளிக்கோட ரோல் வந்து ரொம்ப ஹை, ஓகேங்களா? ஒரு சமுதாயம் வந்து இது சரி இது தவறுன்னு டிசைட் பண்ணுறதுனா அது வந்து அந்த சமுதாயத்தோட அவேர்னஸில் தான் இருக்குது. இப்போ சமுதாயம் வந்து அறவே வந்து டாலரன்ஸ் இல்லைன்னா, இந்த மாதிரி வைலன்ஸுக்கு டாலரன்ஸே இல்லைன்னாக்கா நிச்சயமாக வந்து அவங்களோட ப்ரெஷர் அரசாங்கம் மேலேயோ இல்லை வந்து சரியான பாலிசிஸ் உருவாக்குறதுக்கோ இல்லாட்டி சரியான சட்டங்க அடக்குவேட் அமௌண்ட் ஆஃப் லா ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து நிச்சயமாக நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஓகே, இம்ப்ளிமெண்டர்ஸ்க்கும் வந்து அவங்க வந்து நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க ரெகுலேட் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்க போனாக்கா த அவேர்னஸ் ஆஃப் த பப்ளிக் ரொம்ப ஹையாக இருக்கும். பாதிக்கப்பட்டவ மேலவங்க மேலே வந்து குற்றம் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்ன வந்து இந்த விக்டிம் பிளேமிங் பற்றி ஒரு எம்ஆர்எஸ்எம் லெக்சரர் வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமா அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது டபிள்யூசிசியோட இன்ஃபர்மேஷனை எடுத்து, அதாவது விக்டிம்ஸ்க்கு என்ன நடக்குதுன்ற ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை எடுத்து அவர் வந்து ட்விஸ்ட் பண்ணி அது வந்து விக்டிம் பிளேமிங்காக மாற்றிட்டாரு.
அப்ப சமுதாய மீன் மக்கள் வந்து பேசாம இல்லைன்னு தெரியுங்களா, அவங்க ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. உடனே வந்து ஒரு பெட்டிஷனை உருவாக்கி 25,000 பேரு அவர் செஞ்சது வந்து தவறுன்னு கிளியரா வந்து சொன்னாங்க. இது வந்து நிறைய மீடியால வந்து பிரபலப்படுத்து. ஓகே, அதுக்கு மேல வந்து WCCM வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விக்டிம் பிளேமிங் தான் பெண்களுக்கு வந்து ஆக பெரிய ஆபத்து. அதே நேரத்துல வந்து இவரோட பொறுப்பு என்னன்னு அவங்க கிளியரா எடுத்து சொன்னாங்க. ஒரு லெக்சரரா இருந்து ஒரு டீச்சரா இருந்து நீங்க என்ன செய்யணும்னு அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ இந்த விக்டிம் பிளேமிங்கை வந்து நம்மளால நிறுத்த முடிஞ்சிச்சுன்னா ஒரு சொசைட்டியா நம்ம நிறைய வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். நிச்சயமா லாஸும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கையில தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ரோல் ஆஃப் த இந்த இன்டர்நெட் இன்டர்மீடியரி, அதாவது இந்த ஃபெசிலிட்டிஸை உருவாக்குறவங்க, முத வந்து இன்டர்நெட் சேவை வயங்கள், அதாவது இஜி, டெலிகாம்ஸ், செல்காம், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நிச்சயமா வந்து அவங்களோட ரோல் இன்னும் பெருசா இருக்கணும். ஓகே, அவங்க வந்து மானிட்டரிங் வந்து இன்னும் கூடுதலாக செய்யணும். இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து பெர்பட்ரேட் பண்றது வந்து அவங்க நிறைய ஆக்ஷன், நிறைய ஃபண்ட்ஸ் அவங்க வெளியாகணும், அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அவங்க கிரியேட் பண்ணணும். இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ அவங்க சொல்றாங்க நாங்கள் ஒரு கம்பெனி, எங்களால் இவ்வளோ தான் செய்ய முடியும், நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாக்கா நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த ஆக்ஷன் எடுத்தாலும் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன செய்யறாங்கனாக்கா பிளாக் பண்ணிட்டு இல்லாட்டி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து இன்னும் பெண்களுக்கு வந்து பாதிப்பு, ஏன்னா அவங்களோட வாய்ஸை வந்து அவங்களால வெளியாக்க முடியல. இந்த பெர்பட்ரேட்டர்னால அவங்கள வந்து சைலன்ஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து தேவையில்லாதது. ஓகே, எப்படியா இருந்தாலும் அந்த சர்வைவரை வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி கார்பரேஷன்ஸ்லாம் வந்து நிறைய ரிசர்ச் அவங்க செய்யணும். ஓகே, சேர்ந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் யார் இந்த இந்த பெர்பட்ரேட்டர்ஸ், எப்படி அவங்கள ஸ்டாப் பண்ணும். அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து ஜீரோவா இருந்தா தான் பெண்களை வந்து, பெண்களையும் பிள்ளைங்களும் வந்து ஆன்லைன்ல ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ பேசிக் நீங்க சொல்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். பொதுமக்கள் ஆகிய வந்து நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த பெண்ணை பாதுகா, பெண்ணோ அந்த குழந்தையோ பாதுகாக்கிறதுக்கு. அதே சமயத்துல ஒவ்வொரு ஆப்போ ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோ அவங்களுக்கும் பொறுப்புகள் இருக்கு. அவங்களோட கஸ்டமர்ஸோட ப்ரொடெக்ஷனை பாதுகாக்க வச்சிருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. பொறுப்பெடுத்து அவங்க இந்த மாதிரி நடக்கும் போது எப்படி அதை தடுக்கிறதுக்கு மக்களோட பொறுப்பு என்ன, ஆக முக்கியமா பாதிக்கப்பட்டவங்கள பிளேம் பண்ண கூடாதுன்னு. பட் நீங்க ஒரு டெபுட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா உங்களோட அட்வைஸ், இந்த குற்றம் புரியவங்களுக்கு என்ன என்ன சொல்றீங்க, என்ன உங்க அட்வைஸ்? சரி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள், ஆன்லைன் வயலன்ஸ் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல வந்து இப்போ நம்ம பார்க்கறது நிறைய இளைஞர்கள் வந்து ஈடுபடுறாங்க. இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாகவும் இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கும், இதில் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு குற்றங்கள் செய்யும் பொழுது இது வந்து ஒரு ஃபன்னு நினச்சிக்குவாங்க, ஒரு சாதாரணமான விஷயம் நினச்சிக்குவாங்க. ஆனால் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த வெபினார்ல கூட நம்ம பார்த்தோம் எப்படி போலீஸ் அண்ட் SKMM ஏபிள் டு ட்ரேஸ் என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதுவும் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, அந்த ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதுவுமே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னே, கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னையும், சென்ட் பண்ணுறதுக்கு முன்னையும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பாருங்க. இது செய்யறதுனால எந்த ஒரு நமக்கு பெனிஃபிட் என்னது, என்ன நன்மை நமக்கு கிடைக்குது, நன்மை இல்லைன்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது அது செஞ்சிட்டீங்க, ஒரு குற்றங்கள் நீங்க புரிஞ்சுட்டீங்க, உங்க கோர்ட்ல நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஃபைனோ இல்ல சில நாட்கள் வந்து ஆண்டுகளா வந்து சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க கோர்ட். ஆனா அதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உண்டு. என்ன பிரச்சனைகள்னா, அந்த குற்றங்கள் வந்து உங்களுடைய பெயர்களை ரெஜிஸ்டர் பண்ணப்படும். ஸோ ஃபியூச்சர்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக்கிங் பண்ணுவாங்க எம்ப்ளாயர்ஸ். ஸோ அவங்க வேலை வாய்ப்புகளுக்காக அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கிங் பண்ணும் பொழுது இவர் இந்த இடத்துல இந்த டைம்ல இந்த குற்றம் பண்ணியிருக்காரு, இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டதுன்னு சொல்லி அங்க வந்து செக் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு நீங்க ஒரு வாட்டி குற்றம் பண்ணீங்க, ஆனா அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டீங்க, ஆனா அதுக்கான அந்த இஃபெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கும் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க தெரிஞ்சிட்டா கூட, உங்களுடைய குற்றங்களை உணர்ந்துகிட்டா கூட
கூட அந்த குற்றங்கள் அங்கே இருக்கும் பட்சத்துல உங்களுடைய அந்த கோஸ்ட் ஆஃப் பாஸ்ட் கிறிஸ்மஸ் என்று சொல்லும் போது அது உங்களை வந்து ஹன் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, எது பண்ணுறது முழுவதாகவும் ஒரு நீண்ட ஒரு தாட்ல இருங்க, கண்டிப்பாக யோசிச்சுட்டு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து யாரும் எங்கேயும் ஒழிவும் முடியாது. அந்த கண்டுபிடிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன, அதுக்கு அந்த டெக்னாலஜியும் வந்து வளர்ந்திருக்கின்றது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வாட் யூ போஸ்ட் ஆன்லைன், பி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் வாட் யூ போஸ்ட் ஆன்லைன் அண்ட் பி எ குட் நெட்டிசன் ஆன்லைன். ஸோ அதனால வந்து என்னுடைய மெசேஜ் டு நெட்டிசன்ஸ் அண்ட் ஆல்சோ டு ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி பப்ளிக். தேங்க்யூ ஸோ மச். இந்த உங்க நேரங்களை ஒதுக்கிட்டு எங்கிருந்த ப்ரோக்ராம்க்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கருத்துக்களை பரிமாறினீங்க. ஏன்னா நல்ல விளக்கங்கள் வேற, ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து பொதுவா வந்து வராத விஷயங்கள், வெளியே பேசப்படாத விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணுது ஒவ்வொரு விஷயமும். ஸோ இவ்வளவு தெளிவா எந்த ஒரு மறைவும் இல்லாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்க விளக்குறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இந்த பகுதியோட வை திஸ் கீபா வெரியன் இனிய தளத்தின் பெண்கள் மீது நடக்கும் வன்முறை தலைப்பு ஒரு முடிவுக்கு வருது. அண்ட் இந்த மூணு வெபினாரும் நாங்கள் உங்ககிட்ட மக்கள் கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஒன்று ஒருத்தவங்க ஏளனப்படுத்தி, ஒருத்தவங்க தாழ்த்தி, ஒருத்தவங்க அவமானப்படுத்தி வர்ற வீடியோஸும் சரி, போஸ்ட்ஸும் சரி, பிக்சர்ஸும் சரி, அதை லைக் பண்ணாதீங்க, அதை ஷேர் பண்ணாதீங்க, அதில் கமெண்ட் பண்ணாதீங்க. த பெஸ்ட் திங் நீங்கள் இதுக்கு செய்ய முடிஞ்சது என்னன்னா, ரிப்போர்ட் ஒன்று இந்த ரேசிசம் சம்மந்தப்பட்டது, இந்த ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆனா அப்படி உங்களால் போக முடியலன்னா, சோ போன வாட்டி எஸ்கே மேம் அழகா சொன்னாரு, அந்த எஃபிலியே எஃபியோ சரி யூடியூப்போ சரி அந்த இணையதளத்திலே வந்து ரிப்போர்ட் பண்ற ஒரு பட்டன் இருக்கும், அங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்படி ஆனா நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா தயவுசெய்து எஸ்கே மேம் பிடிஆர்எம் நாடுங்க, ரிப்போர்ட் செய்யுங்க. ஏன்னா நீங்க அது ஆக்ஷன் நீங்க எடுக்கன்னா அந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியாது, அதை வந்து அதை விளையாக்க முடியாது. ஸோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணா ஒண்டிதான் அவங்க அதுக்கு தேவையானதை அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். என் மன ரீதியில் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைசன்ஸ் கவுன்சிலர் இல்லைன்னா ஒரு குவாலிஃபைட் சோஷியல் ஒர்க்கரை பார்த்து பேசுங்க உங்க மன ஆறுதலுக்கு. என் மொதல் கலை சொன்ன மாதிரி அப்படி தப்பு செஞ்சிருந்தா அதை நிப்பாட்டிடுங்க, மேற்கொண்டு தப்பு செய்யணும்னு என்ன உங்களுக்கு வந்துச்சுன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் ஸ்டேஸ் ஃபார் எவர். ஸோ நீங்க எது செஞ்சாலும் இட்ஸ் ட்ரேசபிள் அண்ட் உங்களை தேடி வரும். விக்டம்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஒன்ஸ் யூ ஆர் கன்விக்டட் உங்களையும் அது வந்து ஹண்ட் பண்ணிக்கிட்டே வரும் உங்க ஃபியூச்சரை. ஸோ மித்த யாருக்கும் வேற ஏதாச்சும் விஷயங்கள் எங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டு வரணும், பிகாஸ் கொஸ்டின்ஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைன்ல எஃபி கமெண்ட்ல வந்திருக்கு, பட் இப்போதைக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அதுக்கு பதில் சொல்றதுக்கு. பட் வி வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின் செப்பரேட்லி, உங்க கமெண்ட்க்கு நாங்கள் கமெண்ட் கொடுப்போம். ஸோ அப்படி மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டபிள்யூசிசிக்கு கால் பண்ணலாம், 04-228-03-42 இல்லாட்டினா 04-398-83-40 கால் பண்ணலாம், இல்லாட்டினா எங்கள் டபிள்யூசிசி ஃபைனான்ஸ் ஃபேஸ்புக் பேஜில் இன்பாக்ஸும் பண்ணலாம் நீங்கள். அண்ட் மேற்கொண்டு இந்த மாதிரி சில டாபிக்ஸ் பற்றி நாங்கள் பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். And we were considering. மிக விரைவில் வை திஸ் கீபா வெரி அடுத்த தலைப்போடு மீண்டும் நாங்கள் வரும் வரை நன்றி, வணக்கம்.